மரணம் ஒன்று வந்து ஒரு பில்டிங்கை திறவுகளை அந்த திறவுகளை வந்து மூடிட்டாருன்னா இப்போ யாரும் உள்ளே போகவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் செத்த எவனுமே உன்னைக்கே சாகலை கைத்தட்டி, ஏன்னா மரணம்ன்ற பில்டிங்கு மூடி இருக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப வந்து ஃபைட் பண்ணிடலாம் வாங்க கிடையாது, அவன் சாகவே இல்லை சார், நீங்கள் எழுப்பிடலாம் அவனை, நீங்கள் அவனை எழுப்பிடலாம், அவன் சாகவே இல்லை, ஏன்னா மரணத்துக்கான திறவுகள் ஏசினார் கையில் இருக்கு. மரணம் ஜெயமாக விழுங்கப்படும், பாதாளம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணத்தின் மீது ஜெயம், பாதாளத்தின் மீது ஜெயம். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு எத்தனை பேர் நம்புறீங்க நமக்கு தேவன் ஜெயம் கொடுப்பார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், மரணத்தை ஜெயிக்கிற ஜெயம், பாதாளத்தை ஜெயிக்கிற கையெண்ணத்துக்குள்ளவருக்காம. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த ரோனியால் ரந்தர ரந்தரரா, பாடுவே ஆனந்த ரோனியால் உயர்த்துவே தேவனுக்கு. விரும்பினா பாடிடலாம், யேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இங்கே பாருப்பா, ஒருவேளை மரணம் அப்படியே ஒன்றை மறலாத மாதிரி தெரிஞ்சாலும், அசையாத மாதிரி தெரிஞ்சாலும், நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை மாறாது. பவுல் எழுதும்போது எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாமே. மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேறும். மரணத்திற்குரிய திறவுகளை இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் போது என்ன செஞ்சிட்டாரு? வாசிங்க, வெளிப்படுத்த இந்த பக்கத்தை அப்படியே வச்சுக்கோங்க, திருமணம் வரணும், நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தல் 18:12 ஆ, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கை தட்டுங்க ஒருத்தருக்கு. ஆமே, உயிரோடு இருக்கிறேன். ஆவியா இருக்கிறாரா சரீர மாம்சத்தில் இருக்காரா? செத்தவங்களாம் ஆவியா இருக்கிறான்ற நீங்க நம்புவீங்க, ஆனால் அவர் ஆவியா இருக்கிறேன்னு சொல்லலை, தொட்டுப்படுறான்னாரு. தொட்டுப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆவியாக எந்திரிக்கலை. நான் அடிக்கடி பார்க்குறேன், இந்த செத்தவங்களுக்கு ஜெபிக்கிறப்ப ஒரு மாற்றமே தெரியாத மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆமாம். ஆனால் செத்தவங்க பக்கத்தில் நைட்டு தூங்குறான்னு உங்களை தூங்க விட்டு போனால் மட்டும் செத்தவங்களுக்கு சுற்றி பல ஆவிகள் ஆடுற மாதிரி தெரியுது. அப்பவும் அந்த பாடி அமைதியாக தான் இருக்குது. ஆனால் எதிர்மறையானதை நினைக்கும்போது கண்ணுக்கே தெரியாதது கூட உன் மனசுக்கு வருது. ஆனால் நேர்மறையானது ஜெபிக்கும்போது ஏன் அது உன் மனசுக்குள்ள அந்த ஸ்பிரிட் எந்திரிக்கிற மாதிரி வரமாட்டேன்னு நான் கேட்குறேன். சும்மா கிடக்கிற ஒருத்தர் மார்ச்சேரி பக்கத்தில் அவன் பாட்டு கும்புன்னு தூக்கிட்டு இருக்கான் சார், நாங்கள் ஜெபிக்கிறப்ப இருந்தப்போ அவனுக்கு அந்த பயமே இல்லை. ஆனால் சாதாரண மக்களை தூங்க விட்டா அங்கே ஒன்றுமே நடக்காட்டினா கூட இவனுடைய வந்து அவிசுவாச மனது நிறைய நெகட்டிவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் காட்டுது. ஆனால் ஜெபிக்க போகிறப்ப மட்டும் பாசிட்டிவாக ஒன்றுமே தெரியலையே. ஆ, நைட்டு தூங்கு அப்போ மட்டும் எல்லாம் தெரியும் அவனுக்கு. இப்போ ஜெபிப்போம் கர்த்தர் எழுப்புறாருன்னா அப்போ ஒன்றுமே தெரில, அப்போ நைட்டு ஒன்றுமே தெரிலன்னு தூங்கு. எதிர்மனையானதை மட்டும் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு மனசு பேன் திறந்துருக்கு. நல்லதை சொன்னால் மட்டும் விசுவாசிக்கிறதுக்கு இறுக்கமாக மூடிக்குது. எவ்வளவு மோசமானாலும் நீ உன்னெல்லாம் வாயை திறந்து வாய்க்கில் வெடிகுண்டு வைக்க வேணாம். செத்து எந்திரிப்பானா நம்ப முடியலையாம். ஆனால் நைட்டு தூங்கினா பேய் வந்துடும். பேய் மட்டும் வருது, உயிர் தெரிதல் வராதா? சத்து வாசிங்க, மரித்த நாயகம் சதாக்காலம் உயிரோடு இருக்கு, உயிரோட சரீரத்தில் இருக்கிற, அதனால உட்காந்து சாப்பிட்டார். ஏன் சாப்பிட்டார் ஏசுனாதர் சொல்லுங்க? பசியில் இருந்தாரா? என் டைஜஸ்ட் எல்லாமே என்னுடைய செரிமான உறுப்புகள் எல்லாம் ஒரு மாம்சத்தில் இருக்கிறவனு வேலை பார்க்குற மாதிரி கும்முன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், வந்து அதனால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாடிலாம் திரும்ப எல்லாம் கிட்னி கிட்னி எல்லாம் வந்து சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? என்னை தொட்டுப்பாருனார், தொட்டு பார்த்தான். அப்போ அவர் மாம்சத்துலாம் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உயிரோடு கூட இருக்கிறேன் அர்த்த வசனம். ஆமே, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். சூப்பர்.
இப்போ மரணம் அப்படின்ற திறவுகள் யார் கையில் இருக்கு சொல்லுங்க. அப்போ மரணம் ஒன்று வந்து ஒரு பில்டிங்கை திறவுகளை அந்த திறவுகளை வந்து மூடிட்டாருன்னா இப்போ யாரும் உள்ளே போகவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வரைக்கும் செத்த எவனுமே உன்னைக்கே சாகலை கைத்தட்டிங்க. ஏன்னா மரணம்ன்ற பில்டிங்கு மூடி இருக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப வந்து ஃபைட் பண்ணிலாம் வாங்க கிடையாது. அவன் சாகவே இல்லை சார், நீங்கள் எழுப்பிடலாம் அவனை, நீங்கள் அவனை எழுப்பிடலாம், அவன் சாகவே இல்லை. ஏன்னா மரணத்துக்கான திறவுகள் ஏசுனார் கையில் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, பாதாளத்துக்கான திறவுகள் ஏசுனார் கையில் இருக்கு. சார் இந்த 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 ஆஃபீஸ் இந்த இந்த சர்ச் இருக்குது, பூட்டி இருக்குது, யாராச்சும் ஒருத்தர் வந்து வீட்டில் உள்ளே நுழைய முடியுமா? முடியாது. ஆனால் எனக்கு நல்லா பழகினவங்க சாவியை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு இந்த பசங்க வராங்க, உள்ளே வந்துட்டாங்க, ஒரு கேமரா எடுத்துட்டு வெளியே போகிறாங்க, அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா அவனுக்கு அவங்க உள்ளே வர முடியும். ஏன்னா வந்து திறவுகள் என்கிட்ட இருக்கிறது, என் கூட பழகினால அவன் ஈஸியாக உள்ளே வந்துட்டு போகலாம். அப்படித்தான் அவர் கையில் திறவுகள் இருக்கனால நீங்கள் ஈஸியாக மரணத்துக்குள்ளேயும் பாதாளத்துக்குள்ளேயும் உள்ளே போய் நீங்கள் விரும்பினதை செய்ய முடியும். கையை தட்டுக்கு வந்து அவருக்கு ஆமேன்.